அனைவருக்கும் வணக்கம். நாலேஜ் அகாடமி சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மல்டிப்ளெக்சர்னா என்ன, டிமல்டிப்ளெக்சர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் உள்ளது. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மல்டிப்ளெக்சர் வந்து நிறைய இன்புட்டை ஒரே அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுது. தென் டிமல்டிப்ளெக்சர் ஒரு இன்புட்டை நிறைய அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுது. இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒர்க் ஆகும், ஆஸ் எ பேர், ஒரு ஜோடியாக தான் ஒர்க் ஆக முடியும். ஓகே, அப்போ தான் வந்து பயன்படுத்த முடியும். ஓகே, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலில் எக்ஸாம்பிளை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாலேஜ் அகாடமி அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ்னால் நிறைய இன்புட்டை ஒரே அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே, ஸோ அதை இன்னும் கொஞ்சம் திருத்தி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2n இன்புட்டை ஒரே அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ 2n இந்த n வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ n வந்து ஒரு இன்டீஜர். ஓகே, அது வந்து 0 எத்தனை வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பார்க்குற எக்ஸாம்பிளில் nக்கு நம்ம 2 அப்படிங்கிற வேல்யூ அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ nனா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து 2 அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னெல்லாம் செலக்ட் லைன்ஸ் இருக்குன்னா, S1 ஒரு செலக்ட் லைன், S0 ஒரு செலக்ட் லைன். ஓகேவா, ஸோ இப்படி ரெண்டு செலக்ட் லைன் இருக்குது. அப்போ எத்தனை இன்புட் இருக்கும் அப்படின்னா, 2 பவர் 2. ரெண்டு செலக்ட் லைனுங்கிறதுனால 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. 4 இன்புட்ஸ் இருக்கும். அந்த 4 இன்புட்ஸை ஒரே அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற மல்டிப்ளெக்ஸரோட வேலை. ஓகே, இதே இது நம்ம செலக்ட் லைன்ஸ் 3 எடுத்தோம் அப்படின்னா இன்புட் எத்தனை வந்துடும் அப்படின்னா, 8 இன்புட்டை நமக்கு ஒரே அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். செலக்ட் லைன்ஸை வந்து 3 எடுத்திருந்தோம் அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி இன்னும் இந்த ட்ரூத் டேபிள் அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ செலக்ட் லைன்ஸ் வந்து S1 S0 ரெண்டு செலக்ட் லைன் இருக்குது. இன்புட் டேட்டா பார்த்தீங்கன்னா 4 டேட்டா இருக்குது. என்னெல்லாம்னா, D0 D1 D2 D3 4 டேட்டா இருக்குது. அவுட்புட் ஒரே டேட்டா Y. ஓகே, ஸோ இப்போ செலக்ட் லைன் வந்து 0 0 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவுட்புட் என்ன வரும்னா, டி நாட்டில் என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ ஒரே அவுட்புட் தான், ஒய்ங்கிற ஒரே அவுட்புட் தான். அந்த அவுட்புட்டில் என்ன சிக்னல் வரும்னா, டி நாட்டில் என்ன சிக்னல் கொடுத்தாலும் வரும். D1 D2 D3 என்ன சிக்னல் இருந்தாலும் அதை பற்றி வரி பண்ணிக்காது. எப்போ செலக்ட் லைன் வந்து 0 0 இருந்துச்சுன்னா, செலக்ட் லைன் 0 1 இருந்துச்சுன்னா D1 என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, D1ங்கிற டேட்டாவில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அவுட்புட்டில் வரும். ஒரே அவுட்புட் Y வரும். ஓகே, இதே மாதிரி 1 0 கொடுத்தோன்னா D2ங்கிற செலக்ட் லைனில் D2ங்கிற டேட்டாவில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒரே ஒரு அவுட்புட்டான Y வரும். அதே மாதிரி 1 1 செலக்ட் லைன் 1 1 செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா D3 வந்து அவுட்புட் Y வரும். ஓகே, ஸோ இப்படி தான் 4 இன்புட் ஆகிய D0 D1 D2 D3 இது இவ்வளோவும் ஒரே அவுட்புட்டான Y வருது. ஓகே, ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தென் இது வந்து நம்ம ஒரு ட்ரூத் டேபிளில், இந்த ட்ரூத் டேபிளை நம்ம வந்து இதுக்கு ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணோன்னா, இதுதான் செலக்ட் லைன் ஏபினி இருக்குது. ஆக்சுவலாக இது S0 S1. ஓகே, சாரி அப்படி வராது, S1 S0 வரும். S1 S0, ஸோ இங்கே அந்த ஆர்டரில் தானே எடுத்துருக்குறோம். ஸோ இங்கே S1 S0, ஸோ அதே ஆர்டரில் தான் இங்கேயும் வரும். ஓகே, ஸோ S1 S0. ஓகேவா, தென் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா D0 D1 D2 D3 4 இன்புட் ஆயிடுச்சா. ஓகே, அவுட்புட் பார்த்தீங்கன்னா Y ஒரே ஒரு அவுட்புட். ஓகே, ஸோ இப்போது 0 0 கொடுத்தா D0 செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, S1 S0 நம்ம 0 0 எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு நாட் கேட் இருக்கு இல்லையா, நாட் கேட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நாட் கேட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். 0 0ங்கிறதுனால ரெண்டுமே நாட் கேட்லேருந்து தான் நம்ம வந்து சிக்னல் எடுத்துக்கிறோம் இந்த ஆண்ட் கேட்டுக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் 0 நாட் கேட்லேருந்து எடுத்துருக்குறோம். இந்த செலக்ட் லைனில் உள்ளதும் நாட் கேட்லேருந்து வரக்கூடிய சிக்னலை தான் எடுத்துக்கிறோம். அப்புறம் D0 டைரெக்ட் அந்த 3 இன்புட்டையும் ஒரு ஆண்ட் கேட்டுக்கு கொடுத்துட்றோம். ஓகே, அடுத்தது D1 செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, D1 எப்போ செலக்ட் ஆகும், 0 1 0 0 கெடுத்து 0 1.
ஓகே. ஸோ 01 வந்துச்சுன்னா டி ஒன் செலக்ட் லென்த் 01 இருந்துச்சுன்னா டேட்டா டி ஒன் செலக்ட் ஆகணும். ஓகே. ஸோ 01னா இதுக்கு நம்ம நாட் கேட்லேருந்து எடுத்துக்கிறோம். இது ஒன்னுங்கிறதுனால ரெண்டாவது செலக்ட் லைன் ஒன்னுங்கிறதுனால நம்ம டைரெக்டாக நாட் கேட்டில் இல்லாமல் டைரக்ட் சிக்னலே எடுத்துக்கிறோம். ஓகே. தென் டி ஒன் இந்த மூணு சிக்னலையும் ஒரு ஆண்ட் கேட்டுக்கு கொடுக்குறோம். அடுத்தது டி டூ 10ங்கிறதுனால 10 செலக்ட் லைன் இருக்கணுங்கிறதுனால இது 1ங்கிறதுனால டைரெக்டாக சிக்னலேருந்து எடுத்துக்கிறோம். இது 0ங்கிறதுனால ஒரு நாட் கேட்லேருந்து வரக்கூடிய சிக்னலை எடுத்துக்கிறோம் ரெண்டாவது செலக்ட் லைனுக்கு. ஓகே. தென் டி டூங்கிற டேட்டா டைரெக்டாக கொடுத்துட்றோம். இது ஒரு இந்த மூணு சிக்னலையும் ஒரு ஆண்ட் கேட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1 செலக்ட் லைன் பண்ணால் D3 செலக்ட் ஆகணும். ஸோ செலக்ட் லைன் வந்து 1ங்கிறதுனால டைரெக்டாகவும் அடுத்த செலக்ட் லைனும் 1ங்கிறதுனால டைரெக்டாகவும் நம்ம ஆண்ட் கேட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் D3லேருந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இப்போது இந்த 4 ஆண்ட் கேட்டில் உள்ள அவுட்புட்டையும் நம்ம வந்து ஒரு ஆர் கேட்டுக்கு கனெக்ட் பண்ணி இது ஃபுல்லாக ஆர் பண்ணி அதிலிருந்து சிங்கிள் அவுட்புட் எடுத்துக்கிறோம். இதுதான் மல்டிப்ளெக்ஸரோட சர்க்யூட் டயக்ராம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, நிறைய இன்புட்டில் இருக்கிற சிக்னல் ஒரே அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ப்ராக்டிக்கலாக கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீடுகளில் டெலிவிஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டெலிவிஷனில் நிறைய சேனல்ஸ் வருது. ஓகே. ஸோ நிறைய சேனல்ஸ் நீ சொல்கிறத விட அதை சிக்னல்ஸ் நீ சொல்கிறோம். சன் டிவி, புதிய தலைமுறை, விஜய் டிவி, தென் அப்படி நிறைய சிக்னல்ஸ் வருது. ஓகே. ஸோ இந்த சிக்னல் ஒவ்வொரு சிக்னலுக்கும் நம்ம ஒவ்வொரு கேபிள் யூஸ் பண்ணலை, எல்லாமே ஒரே கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரே கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த கேபிள் தான் என்னது சேனல். நம்ம டெக்னிக்கலாக பார்க்குறது சேனல்னால் என்ன, அதுதான் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். அது வழியாக தான் நம்ம சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான் சேனல். ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம சேனல்னு யூஸ் பண்ணுறது எதை சேனல்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டிவி ஸ்டேஷனோட நேம்ஸை தான் சேனல்னு பேச்சு வழக்கில் சொல்கிறோம். ஓகே. பட் டெக்னிக்கலாக சேனல்ங்கிறது அந்த மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஓகே. இப்போ வந்து இத்தனை சிக்னல்ஸ் வருது இல்லையா, டிவி ஸ்டேஷன்லேருந்து, ஒவ்வொரு டிவி ஸ்டேஷன்லேருந்தும் இத்தனை சிக்னல்ஸ் வருது. இது எல்லாமே நம்ம ஒரு தனித்தனி சேனல், தனித்தனி ஒயர் வச்சு நம்ம டிவி கனெக்ட் பண்ணுறது இல்லை, அல்லது நம்ம வீடுகளில் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு டிவி வச்சுக்கிறது இல்லை. என்ன பண்ணுறோம், ஒரே டெலிவிஷன் தான் வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லா சிக்னலுமே மல்டிப்ளெக்ஸ் பண்ணி தான் அந்த ஒரே சேனல் ஒரே கேபிள் வழியாக நமக்கு வருது. அது எப்படி பண்ணி வருதுன்னா, மல்டிப்ளெக்ஸர் பண்ணி வருது. இதை வச்சு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் சைடில் நம்ம போய் இதை வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதை இன்னும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா அது வேறு கான்செப்ட் போகும். என்ன மாதிரியான கான்செப்ட்னா, டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங், வேவ்லெங்க் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த பின்வரும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே. இப்போ இதை முடிச்சிடும். ஸோ இப்படி தான் ஒரே சேனல் வழியாக அனுப்பப்படுது. ஓகே. அது வரைக்கும் போதும். அடுத்தது டி மல்டிப்ளெக்ஸர் பார்ப்போம். டி மல்டிப்ளெக்ஸரில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே சேனல் வழியாக இத்தனை சிக்னல் வருதில்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணோம். அதை நான் சொன்னேன், மல்டிப்ளெக்ஸர் டி மல்டிப்ளெக்ஸர் ரெண்டும் ஒரு ஜோடியாக ஒர்க் பண்ணணும். இப்போது இத்தனை டிவி ஸ்டேஷனில் இருக்கிற சிக்னல்ஸும் நமக்கு ஒரே கேபிள் வழியாக வந்துடுது. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரே டிவி வச்சு தான் எல்லா டேட்டையுமே தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியுது. ஸோ தனித்தனியாக எப்படி செலக்ட் பண்ண முடியுது, டி மல்டிப்ளெக்ஸர் இருக்கிறதுனால தான் தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியுது. அந்த டி மல்டிப்ளெக்ஸருக்குள்ள டிவைஸ், அந்த எக்யூப்மெண்ட் டிவிக்குள்ளே இருக்குது. ஓகே. அந்த சர்க்கியூட் டிவிக்குள்ளே இருக்குது. ஓகே. அது வந்து என்ன பண்ணும், இந்த வரக்கூடிய ஒரே சேனல் வழியாக வரக்கூடிய அத்தனை சிக்னல்ஸையும் பிரித்து விடும். ஓகே. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிமோட் மூலமாகவோ இல்லை மேனுவலாகவோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி செலக்ட் பண்ணோன்னா அந்த ஃப்ரீக்குவன்சியில் வரக்கூடிய சிக்னல் மட்டும் நமக்கு டிவியில் தெரியும். இதே இது அந்த டிமல்டிப்ளெக்ஸருங்கிற அந்த பாக்ஸ், அந்த டிவைஸ், அந்த சர்க்கியூட்டை வெளியே எக்ஸ்டர்னலாக வச்சுக்கிட்டு அதோட அவுட்புட்லேருந்து தனித்தனி ஒயர் எடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு டிவி மானிட்டருக்கும் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஒரே டைமில் எல்லா டிவி நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம், அதாவது எல்லா சேனல்லையும் எல்லா சிக்னலையும் பார்க்க முடியும். எல்லா டிவி ஸ்டேஷனில் இருந்து வரக்கூடிய சிக்னலையும் பார்க்க முடியும். ஓகே. ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலில் அது யூஸ்லெஸ். அதனால் நம்ம வந்து ஒரே டிவி தான் எல்லோரும் வந்து முன்னாடி பார்க்குறாங்க. அதனால் உள்ளே அந்த பிளாக் வச்சு நமக்கு என்ன சிக்னல் வேணுமோ, என்ன டிவி ஸ்டேஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போது அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரே அவுட்புட் வந்துருச்சா, இங்கே பாருங்கள் மல்டிப்ளெக்ஸ் ஆகி ஒரே அவுட்புட் வந்துருச்சு. இந்த ஒரே அவுட்புட்டை இங்கே வருது. ஓகே. ஸோ இந்த அவுட்புட் என்ன சொல்கிறோம், டேட்டான்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த டேட்டா, இந்த டேட்டாக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குது, எத்தனை சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா, டி நாட், டி ஒன், டி டூ, டி த்ரீ அப்படிங்கிற 4 சிக்னல் இருக்குது. ஓகே. இப்போ இதுலேயும் நமக்கு வந்து செலக்ட் லைன்ஸ், அங்கே எத்தனை செலக்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே செலக்ட் லைன்ஸ் தான். சாரி, டி நாட், டி ஒன், டி டூ, டி த்ரீ சொல்லியிருந்தேன், Y3, Y2, Y1, Y0. ஓகே. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, செலக்ட் லைன்ஸ் S1, S0. ஓகே. அதே மாதிரி
நம்ம செலக்ட் லைன் 00 இருந்துச்சுன்னா இந்த டேட்டாவில் இருக்கிற 4 சிக்னலில் ஒரு சிக்னல் செலக்ட் ஆகணும். ஓகே, அது என்ன சிக்னல் செலக்ட் ஆகணும்னா ஒய் நாட் அப்படிங்கிற சிக்னல் மட்டும் செலக்ட் ஆகணும். ஓகே, இதே இது 01 இருந்துச்சுன்னா இந்த டேட்டாவில் இருக்கிற 4 சிக்னலில் Y1 அப்படிங்கிற சிக்னல் மட்டும் செலக்ட் ஆகணும். இது 10 இருந்துச்சுன்னா இந்த டேட்டாவில் இருக்கிற 4 சிக்னலில் Y2 மட்டும் செலக்ட் ஆகணும். இது 11 இருந்துச்சுன்னா இந்த டேட்டாவில் இருக்கிற 4 சிக்னலில் என்னாகணும், Y3 மட்டும் செலக்ட் ஆகணும். ஓகே, ஸோ இது இப்படி தான் டிமல்டிப்ளெக்சர் ஒர்க் ஆகுது. ஓகே, இதுதான் நம்ம வந்து ரிமோட்டில் செட் பண்ணுற வேல்யூஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம 00 அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணோன்னா சேனல் ஒரு சேனல் தெரியும். ஓகே, 01 அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணோன்னா இன்னொரு சேனல் தெரியும். 10 அப்படிங்கிற சேனல் ப்ரெஸ் பண்ணோன்னா இன்னொரு சேனல் தெரியும். 11 அப்படிங்கிற சேனல் ப்ரெஸ் பண்ணோன்னா இன்னொரு சேனல் தெரியும். ஓகே, ஸோ இப்படி தான் நடக்குது. ஓகே, இதுக்கான சர்க்கியூட் என்ன அப்படின்னா அதே மல்டிப்ளெக்ஸரோட அதே சர்க்கியூட் தான், ஆனால் கடைசியில் நம்ம ஆர் கேட் கொடுக்க மாட்டோம். ஆர் கேட்டுக்கு பதில் அதை அப்படியே விட்டுருவோம். ஓகே, ஸோ இது டிமல்டிப்ளெக்ஸரோட ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் லைன் S1 S0 00 இருக்கணும். ஸோ 00 இருக்கிறதுனால நம்ம நாட் கேட்லேருந்து வரக்கூடிய ரெண்டுத்தையுமே அப்புறம் டேட்டாவில் இருக்கிறத நம்ம மூணு சிக்னலுமே 3 இன்புட் 1 அவுட்புட் ஆண்ட் கேட்டு கொடுத்து அதுலேருந்து இருக்கக்கூடிய சிக்னல் தான் ஒய் நாட். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா காம்பினேஷனும் பண்ணிக்கிறோம். 01 0 எடுத்துக்கிறோம், இங்கே டேரெக்டாக 1 டேரெக்டாக எடுத்துக்கிறோம், அப்புறம் டேட்டாக்குள்ளது வந்துடும். ஓகே, அதே இது 10 1 டேரெக்டு, 0 நாட் கேட்லேருந்து வரக்கூடியது, தென் டேட்டாக்குள்ளது. ஓகே, ஸோ இந்த டேட்டாக்குள்ளது ரைட். அடுத்தது 11 1 இதுவும் டேரெக்டு, அடுத்தது இங்கேயும் டேரெக்ட், அதுக்கப்புறம் டேட்டாங்கிறதுனால டேட்டாக்குள்ளது. இது எவ்வளோத்தையும் ஒரு ஆண்ட் கேட்டு கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட். ஓகே, ஸோ இப்படி எல்லாத்தையுமே நமக்கு இப்போ 4 அவுட்புட் கிடச்சிச்சு இல்லையா, Y0 Y1 Y2 Y3. ஓகே, ஸோ இது வந்து டிமல்டிப்ளெக்ஸரோட ஆப்ரேஷன். ஸோ மல்டிப்ளெக்ஸராக இருக்கட்டும் டிமல்டிப்ளெக்ஸராக இருக்கட்டும் என்ன பண்ணுதுன்னா, இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2n இந்த இதை பேஸாக வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ மல்டிப்ளெக்ஸர் என்ன பண்ணுது, 2n இருக்கிற வேல்யூவை 1 அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுது. தென் டிமல்டிப்ளெக்ஸர் அதே 1 இன்புட்டை 2n அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுது. மல்டிப்ளெக்ஸர் டிமல்டிப்ளெக்ஸர் ரெண்டும் பேராக தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது மூலமாக உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸர் டிமல்டிப்ளெக்ஸர் எங்கே பயன்படுத்தப்படுது, எதனால் இதை நம்ம படிக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.